இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல். இனி சுக்கா செய்யறதுக்கு மட்டனோ சிக்கனோ தேவையில்லை, முட்டை போதும். இன்னைக்கு ரெசிபி முட்டை சுக்கா. நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் இதை பன்னீரில் ட்ரை பண்ணலாம். வணக்கம், இது ஹவுஸ் ஆஃப் டேஸ்டி. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். முட்டை 4 எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கிக்கோங்க. சீரகம், சோம்பு, மிளகு, அப்புறம் மல்லி விதை, மஞ்சள் பொடி, மிளகா பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா. முதல்ல நாம் இதுக்கு ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ண போகிறோம். ஒரு வாணலியில் சீரகம், சோம்பு, தனியா விதை, அப்புறம் மிளகு இதை நல்லா வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சிடும். நல்ல வறுபட்டதும் உங்களுக்கு வாசனை வரும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை ஆற வச்சு ஒரு பிளெண்டரில் போட்டு பவுடரை அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் 4 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க. கூட கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா அடிச்சுக்கோங்க. நீங்க பன்னீர்ல ட்ரை பண்ணும்போது இந்த ப்ராசஸ் தேவையில்லை, இதை நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு இட்லி தட்டில் நாம் அடிச்சு வச்சிருக்க முட்டையை ஊத்தி இட்லியா வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி குக்கரில் ஒரு 2-5 நிமிஷம் வரலும் வேக வச்சா போதும், இது ரெடி ஆயிடும். வெந்துடுச்சு, நம்மளோட எக் இட்லி ரெடி. ஆற வச்சு இதை இட்லி தட்டிலேருந்து எடுத்துருங்க. நம்ம சுக்கா செய்யறதுக்கு எக் இட்லி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. அது கூட நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விட்டு வதக்குங்க. இப்போ மஞ்சள் பொடி, மிளகா பொடி, கரம் மசாலா அது சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டு வதக்குங்க. இதில் இருக்க பச்சை வாசனை நல்லா போகணும். நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலா பொடியை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விடுங்க.
இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க எக் இட்லியை இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விடுங்க. அப்போதான் இது மசாலாவோட ஒட்டும். நீங்கள் கலந்து விடும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க, இல்லைன்னா இந்த எக் இட்லி உடைஞ்சிரும். நாம் இந்த எக் இட்லி ரெடி பண்ணும்போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இப்போது எவ்வளோ தேவைப்படுதோ அதை மட்டும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விடுங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. நம்மளோட எக் இட்லி சுக்கா இப்போ ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமா இது மேல கருவேப்பிலையில தூவிக்கோங்க. சண்டேக்கு நல்ல சூப்பரான சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் அடிக்கடி செய்வீங்க. நம்மளோட எக் இட்லி சுக்கா ரெடி. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.